உங்க எல்லாரையும் இன்னைக்கு திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் முகேஷ் மாணிக்கமணி. எப்பயும் போல இன்னைக்கும் ஒரு சூப்பரான விஷயத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து 100 வலா வெடிக்க போறோம். அதுவும் நம்மளே செஞ்சு வெடிக்க போறோம். ஸோ வாங்க, ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி 100 வலா செய்யலாம் அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல இந்த வீடியோ செய்யறதுக்கான காரணம் என்ன, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதான் கடையில விற்கிறதுல அப்புறதுக்கு நம்ம செஞ்சதை விடிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சுமேஷோட கதையை கேளுங்க, நீங்களே மனம் வருந்துடுவீங்க. சுமேஷ்குமார்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா வந்து பட்டாசு வெடிக்கிறதுல ரொம்பவே ஆசை. பட் என்ன பிரச்சனைனா அவன் பட்டாசு கடைக்கு போனான்னா விலை அதிகமான விலையில பட்டாசு இருக்கு, அவனால வந்து வாங்க முடியல. சோ இதுக்காகவே நம்ம படிச்சு பெரிய ஆயிட்டோம். நினைச்ச பட்டாசுலாம் வாங்கி வெடிக்கணும். சரவடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிச்சயமாக சரவடி வாங்கி வெடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நல்லா படிக்கணும். நல்லா படிச்சான், டென்த் முடிச்சான், டுவெல்த் படிச்சான். சரி ஓகே, நல்லா சம்பாதிக்கணும்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சு இன்ஜினியரிங் படிச்சான். 4 வருஷம் முட்டி மாதிரி படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்து வேலைக்கு ஜாயின் பண்றான். வேலைக்கு ஜாயின் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து தீபாவளி வருது. திரும்பவும் பட்டாசு வாங்கறதுக்கு கடைக்கு போறான். இந்த வாட்டி கெத்தா போறான், வேலைக்கு போறோம், சம்பளம் வாங்குறோம். போனா இப்பயும் பாத்தீங்கன்னா பட்டாசு வாங்குறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லை. ஏன்னா வாங்குற சம்பளமா பாத்தீங்கன்னா வந்து வாய்க்கா வயிற்றுக்கானே போயிடுது. அப்போ மனசு ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்னடா அது, நம்மளால பட்டாசு அட்லீஸ்ட் சரம் கூட வாங்கி வெடிக்க முடியலையே, அந்த அளவுக்கு அளவு விற்கிறாங்களே, ஏன்னா என்னோட பட்ஜெட்டுக்குள்ள எதுவுமே அடங்கலன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை இருக்கான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவன் இவனுடைய இன்ஜினியரிங் கூட திடீர்னு முடிச்சுக்கிச்சு. கண்ணை தந்து டெய் 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 எங்கடா போற, போடா போயிட்டு வந்து ஒரு பாக்கெட் பிஜிலி வாங்கிக்கோ, அதுல 100 பட்டாசு இருக்கும், அதை நீயே சரமா செஞ்சு நீயே வெடிக்கலாம், ரெண்டுத்துக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு ஐடியால சுமேஷ்ன்றவன் பாத்தீங்கன்னா வந்து இந்த பட்டாசு செய்ய முற்படுறான். ஒரு பாக்கெட் பிஜிலி வாங்குறான். அந்த பிஜிலி பாக்கெட்ல 100 பட்டாசு இருக்கு. அந்த 100 கட்டி அவன் வந்து சரமா வெடிக்கிறான். அந்த சுமேஷ் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து சரம் செய்ய போறோம். நீங்களும் வரக்கூடிய எல்லா தீபாவளியும் பாத்தீங்கன்னா வந்து சுமேஷ் மாதிரி நீங்களும் பட்டாசு செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். சோ உங்களுக்கு இன்னோவேட்டிவா இருக்கும், டைம் பாஸ் ஆகும், என்டர்டைன்மெண்டாக இருக்கும். முதல்ல பிஜிலி வீடு எடுத்துக்கலாம். மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எனலாம். மக்களே, சோகமான விஷயம் என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா வந்து 100 பீசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தா அதுல 100 கிடையாது. நான் எதுக்கும் ஒரு எண்ணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண 10 தச்சிருக்கேன். 10, 20, 30, 40, 50, 60, 70 இதுல வந்து ஒரு 8 நம்பர் இருக்கும். மொத்தம் 78 நம்பர். ஸோ 100 78 போச்சுன்னா மீதி 22 வந்து நம்ம கிளாஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து ஊழல் பண்றாங்க. இது எனக்கு தெரியல இது எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம இதுக்கான விலையே வந்து இந்த 100 சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. நான் இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து மத்தாப்புலயும் ஆச்சு. மத்தாப்பு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மத்தாப்பு பாக்ஸ் வாங்கினா அந்த மத்தாப்புல பாத்தீங்கன்னா வந்து அந்த பத்த வைக்கிற இடம் பாத்தீங்கன்னா எதுவுமே சரியாக பிரிண்ட் ஆகல, எதுவும் பத்தவும் மாட்டேது, எல்லாமே உளுத்து உளுத்து விழுது. அடடே என்னடான்னு சொன்னா அவங்க மாத்தி கொடுத்துட்டாங்க. பட் அந்த பாக்ஸ்லயுமே அப்படிதான் இருந்தது. இது எதனால எங்க பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி இது டூப்ளிகேட் கலக்குறதுனால எப்படியா, இல்ல மேனுஃபேக்சரிங் விஷயத்துக்கு நம்ம கவனிக்காம குவாலிட்டி ப்ராப்பரா செக் பண்ணாம வருதா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் எண்ட் கஸ்டமர். நம்ம கொடுத்து வாங்கும் போது நம்ம வந்து ஏமாற்றமே நடக்குது. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ 2 பட்டாசு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த லென்த்ல வேணுமோ அந்த லென்த்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிட்ட வேணா கிட்ட வச்சுங்க, இல்ல டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு வரிசை அழகா வரும். ஸோ அந்த மாதிரி வரிசை வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு முடிச்சு போட்டுங்க. அப்படி எல்லாம் வந்து அடுத்த முடிச்சு பாத்தீங்கன்னா பூக்கட்ட நூல் போடுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இப்படி எடுத்து போட்டீங்கன்னா லாக் ஆகிடும், முடிஞ்சிச்சு. பூ கட்டுற மெத்தட் தான். ஸோ இதே மாதிரி வந்து ஒன்று ஒன்றா டக்கு நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரம் ரெடி. பட் சரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரமாக வரும்னு பார்த்தா அது ஜுரமாக வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு முன்ன பின்ன பூ கட்டி பழக்கம் இல்லை. பட் ட்ரை பண்ணேன் பூ கட்டுற மாதிரி இது டிசைன். நான் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நான் பார்த்துட்டு தான் பண்ணேன். பட் பண்ணியுமே எனக்கு சரியாக வரவில்லை. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே என்னை மன்னிச்சு அப்படின்னு நம்பிட்டு நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. மீன் வாயில் வந்து நீங்களும் இதை பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன விஷயம் கரெக்ட், பட் எனக்கு சரியாக வரல. பட் நான் சொன்ன மெத்தட் தான் கரெக்ட். நீங்கள் பூ கட்டுற மாதிரி கட்டினா கட்டிடலாம். மேபி நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்கள் அதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட பண்ணலாம். பட் என் வீடியோ வந்து ஒரு எப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்காக ஒரு வீடியோ இருக்கட்டும் இது. ஸோ எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணுன்றதுக்கு நிறைய வீடியோ இருக்குல்ல. ஸோ இது வந்து எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதை எப்படி வெடிக்குது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணலாம். வெடிக்குதானே தெரியல, எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதை பண்ண எனக்கே செம்ம தமாஷா இருக்கு. இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ கொடூரமாக இருக்குது. ஸோ வச்சு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாம் வெடிக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய கேப்ஸ் இருக்குது, அதை கவர் அப் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம்.
என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல எப்படி இருக்க நல்லதா இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கப்பா என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க என்னப்பா ஆத்திரோஸ் கண்டிலனா ரொம்ப சிரமமா இருக்குல்ல டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பட்டாசு டக்குன்னு வந்து பத்தவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு என்னடா அதுன்னு பார்த்தா நான் கட்டணம் பார்த்தீங்கன்னா கட்டும்போது கைப்பல வேர்த்து வேர்த்து பார்த்தீங்கன்னா அதில் திரிப்பலையரம் ஆயிடுச்சு அப்புறம் சம்பவம் மேனேஜ் பண்ணி டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணி பத்த வச்சோன்னு சும்மா பட்டையை கிளப்பி வெடிச்சிச்சு பட் 78 வேலை தான் நம்ம பண்ணோம் 100 வேலை கிடையாது அதான் நம்மகிட்ட கொடுத்தாங்க ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டாங்க போட்டுட்டாங்க நம்ம நம்மகிட்ட 100 ரூபா வாங்கிட்டு ஸோ நல்லபடியாக நம்மளுடைய 78 வேலை வெடிச்சு முடிச்சாச்சு நல்ல வேலை வெடிச்சிச்சு அதுலேயும் அவங்க வந்து ஊழல் பண்ணியிருந்தாங்க அதுவும் வெடிச்சிருந்திருக்காது பரவாயில்ல அந்த வகையில் ஏதோ ஒரு மன திருப்தியோட வந்துட்டோம் நம்ம ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு சின்ன வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தோம் நான் ரொம்பவே நம்புறேன் ஸோ வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்களை சீக்கிரமா அடுத்த வீடியோ நான் வந்து பாக்குறேன் பாய் வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கேன்